ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரிசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிதுக்கு பருப்பு குழம்பா பார்க்க போகிறோங்க. அதுக்கு மொச்சையை நான் வாங்கிட்டு வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் கழிச்சு நம்ம தோலை அழுத்தி எடுத்தோம்னா நம்மளுக்கு தோல் தனியாகவும் பருப்பு தனியாகவும் வந்துடும். இந்த குழம்பு வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கான அறவையில நம்ம பார்த்துடலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 10 வந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது எங்க கிராமத்துல செய்வாங்க. இட்லி தோசை கூட சூப்பரா இருக்கும். காலையில செஞ்சிட்டோம்னா இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், அதுக்குள்ள மத்தியான சாதத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கனடால பாத்தீங்கன்னா பேங்கில வந்து கிரிக்கிச்சுதான் அவரே காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு பிங்க் கலரா வந்ததுமே இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இது கூட 2 தக்காளி பழம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நம்மளுக்கு அதுக்குள்ள ஃபுல்லா வதங்கி வரப்போ வெங்காயமும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா சுருண்டு வந்துடுங்க. இதுக்கு இவ்வளவுதான் மசாலா, தேங்காவே கிடையாது. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க. கேஸ் அமைச்சிட்டு ஆறினதும் விழுதா தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் தேவை கிடையாது. தாளிக்க ஒரு குக்கர்ல பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பில, நல்லா பொரிஞ்சதும் வளர்ச்சி வச்சிருக்கு விழுது, இதோடவே நம்ம பிதுக்கி வச்சிருக்கிற மொச்சா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது கூடவே சேர்த்துருங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்க சாம்பார் பொடி காரத்தை பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 1 நிமிஷம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாங்க. விசில் வரட்டும். நான் இங்க பாத்தீங்கன்னா புளிய வந்து ஒரு 1/2 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. நம்ம விசில் வரதுக்குள்ள இந்த புளிய புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்தா புளி தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. உடனே நம்ம இறக்கிடலாம். தாளிக்க தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி தாளிச்சுதான் நம்ம இந்த குழம்பே தாளிச்சு விட்டுருக்கோம். அதனால 5 நிமிஷம் கொதி வந்ததும் இறக்கிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம இறக்கிடலாம். ஸோ டேஸ்டான பிதுக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நரசு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நரசு கிச்சன். ஹாப்பி குக்கிங்.